2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஓகேண்ணா, அதாவது சென்னையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இப்போ ஒரு 2-3 நாளாக. ஸோ எல்லோரும் வெளில வர முடியல, என்னால் வெளில வர முடிஞ்சால் நான் அன்றைக்கி ஏதாவது பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு நாளாக வந்து பார்த்தேன், இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ சேதம், வந்தாரை வாழ வைக்கிற ஊர் சென்னை, என்னையை வாழ வச்சு சென்னை தான். ஸோ என்னால் முடிஞ்சது நான் அந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் சில பேர்ட்டு அரிசி இருக்கும், சில பேர் பருப்பு இருக்கும், சில பேர் பருப்பு இருக்கும் அரிசி இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு 2 லட்சம் ரூபா யார்ட்டையும் எந்த டொனேஷன் வாங்காமல் எனக்கு சொந்த காசில் ஒரு 200 குடும்பத்துக்கே தலை 1000 ரூபாயை வந்து கொடுக்கலாம், அதுக்காவது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபா மதிப்பில் 200 ஃபேமிலிக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம் வந்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பயங்கரமான பாதிப்பு, யாருமே சாப்பிட கூட வெளில வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த வீடு மட்டும் வந்து ஒரு வீடு இருக்குங்க, இல்லாமல் அந்த பக்கம் நிறைய வீடு இருக்குது, அப்படியே அந்த பக்கம் சாந்தி நகர் எல்லா பக்கமும் ஏரியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதான் அப்படியே போயிட்டு நல்லா முடிஞ்சது ஒரு 200 குடும்பத்துக்கு அதில் 1000 ரூபா 2 லட்சம் ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இதே ஊரில் வளர்ந்து பிறந்து ஏற்கனவே இது மாதிரி மழையெல்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த மழையை எப்படி பார்க்குறீங்க உங்களோட பார்வை? 2015 மழை அப்போ செய்யணும்னு ஆசை இருந்துச்சு, எனக்கு காசு இல்லை. ஸோ இப்போ 2023 மழை வரும்போது என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு. ஸோ இருந்த காசு அப்படியே 2 லட்சம் ரூபா எடுத்து எல்லோரும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு நான் நேற்றியே வந்திருப்பேன். ஏடிஎம் எதுவும் ஓப்பன் இல்லை. ஸோ அதனால தான் இருந்த அக்கௌண்ட் இருந்த காசு மொத்தமாக ஒரு செஞ்சு ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட இருந்தது. ஸோ அந்த 20-20000 ரூபா சும்மா ரெண்டுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு 2 லட்சம் ரூபா எடுத்துட்டு வந்தேன். ஸோ எல்லோரும் கொடுக்கலாம் 1000 ரூபா. ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான், இந்த ஊர் தான். ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள அந்த ஊர் பார்த்துக்கிச்சு, நம்மளால முடிஞ்ச இந்த ஊர் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முதல்ல சென்னை வந்து இறங்க இடம் நல்லா விட்டுருக்கேன், என்னோடய வீடு தான். ஸோ அதான் இங்கே நல்லா முடிஞ்ச ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டொனேஷன் ஆகும் எங்களுக்கு காசு வச்சு ஒரு 200 ஃபேமிலிக்கு தலை 1000 ரூபா இருந்துச்சுவா. மூலிமா வந்து எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மாதிரி தான் தெரிவிச்சுக்கேன், எல்லாருக்கும் நம்மளால் உதவி பண்ண முடியாத போல நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களால் வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேர் உங்களால் முடிஞ்ச உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அது பண்ணாலே வந்து போதும். நிறைய பேர் ஓரளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் தான் எதிர்பார்க்கலாம் கிடையாது, நம்ம எல்லா நேரத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம், அவங்க பண்ணும்போது அதை பண்ணட்டும், அது நம்ம தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளால் முடிஞ்சதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னென்ன உதவி பண்ண முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சதே பண்ணுங்கள், அது போதும். நன்றி, வணக்கம். அதாவது என்ன சொல்ல மாட்டேன், ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அவங்க இது பண்ணலை எனக்கு சொல்ல தெரியல. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஸோ இங்கே நிறைய வீடு இருக்குது, 1000 ரூபா கொடுக்கலாம் இருக்கேன், அப்படி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த அவசரத்துக்கு உதவி பண்ணுறவங்க போனால் இந்த மாதிரி பப்ளிசிட்டி சொல்கிறா பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அவங்களால பண்ண முடியலன்ற ஒரு ஆர்வமாக இருக்கலாம். அது வந்து என்னன்னா காசு வந்து எல்லாமே கொடுக்கலாம், ஓகேவா? அது அது மனசாக வேணும், அப்படி சொல்றதுக்கு வந்து கொடுத்தா நல்லதுதான். அப்புறம் அப்படி சொல்லிட்டோம், நம்மளால பண்ண முடியல, அது போதும். அவன் சொல்றதும் சொல்லித்தான் இருப்பாங்க, எது பண்ணாலும் சொல்லித்தான் இருப்பாங்க, நீ நல்லது பண்ணாலும் சேர்க்கிறதா ரெண்டுத்துமே சொல்லித்தான் இருப்பாங்க. நம்ம அதை பார்க்கக்கூடாது, நம்மளால வந்து பயனடைஞ்சு மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ண தர மற்றவங்க கிடையாது. சொல்றதும் சொல்லிட்டு போவாங்க, அது இருக்கக்கூடாது, அது பண்ணால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.